தமிழ்நாடு நாள்னா இன்னைக்கு அதனால நீங்க இதான் பேச போறோம். தமிழ்நாடு நாளோட சிறப்பு இருக்கு, அதோட வரலாறு, மற்றபடி ஏ டு இசட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். இதை அப்படியே பேசிடுவோண்ணா. ஒரு ஒரு மணி நேரம் அவங்க பேச ஃபுல் ப்ரிப்பேரிங் இருக்கட்டும். வேற ஆனா இது வந்து நம்ம எப்பவும் போல அடியடி நடிப்போம்ல, இந்த திராவிட கட்சி அப்புறம் இன்னொரு பக்கம் பூ கட்சி, அதை அடியடி நடிச்சு எழுதியாச்சு. உங்க சித்தப்பா கட்சிய சும்மா பேருக்குன்னு லைட்டா தட்டிருக்கோம் படிச்சலான. இது சரி இருக்கட்டும், முக்கியமான வேலை இருக்கு. என்ன வந்து நம்ம மட்டும் இருக்க வண்டு சிந்துகள் எல்லாம் வேற பக்கம் போறாங்க. அண்ணன் ஒரு மூணு பக்கத்துக்கு எழுதியிருக்கேன் வேற டீம் வச்சு. இது வேணாமா? வேணாம். இது இதுதான் இதுதான் இன்னைக்கு பேச போறோம். இவர் அந்த விஷயம் இல்லைன்னா அவரை பத்தி எழுதி வச்சிருங்க. காலி பண்ணுவோம், தம்பி அடிச்சு காலி பண்ணுவோம். அண்ணா அவர் தம்பின ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வேற எதை பேசினீங்களே. அவர் கொள்கை 1000 இருக்கட்டும், அவர் கொடி என்ன எது இருக்கட்டும், 1000 இருந்தாலும் அவன் என் தம்பி, நான் எப்பவும் ஆதரிப்பேன். அவர் என்னை எதிர்த்தே வேலை செஞ்சாலும் ஆதரிப்பேன், அது ஒரு பிரச்சனை கிடையாது. தம்பி என்னையவே பெயிண்ட் டப்பா தூக்குறது, அல்லு சில்லு ஊனு கத்துறதுன்னு என்னையே பேச ஆரம்பிச்சிருச்சு. சரி எதிர்க்கலாம், இப்படி மட்டமாக எதிர்க்கிற என்னைய அது நான் முடிவு பண்ணிட்டேன். எதிர்க்கலாம் தம்பி, தம்பி என்ன பார்த்துக்கலாம். தம்பி தம்பின்னு பேசி நம்மளே இப்படி பண்ண முடியுமாண்ணா? என்ன தம்பி, அண்ணன் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். இன்னைக்கு வந்து தமிழ்நாடு நாள். தமிழ்நாடு நாள்னா என்ன, சும்மா வாழ்த்து சொல்றதுதான் தமிழ்நாடு நாளா? சொல்லுங்க ப்ரோ. வேணாம் ப்ரோ, சும்மா எங்களை வந்து தேவையில்லாம இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சும்மா என்ன என்ன பேசுறீங்க ப்ரோ, இதெல்லாம் சரி கிடையாது. பாத்துக்கங்க, இவ்வளோ இதில் ஸ்டேஜில் ஏறி அந்த அள்ளு சில்லு, யார் அள்ளு சில்லுன்றீங்க? எங்கள்கிட்ட சும்மா மோதி பார்க்காதீங்க. நான் வந்து மைக்கு எங்க மைக்கை வச்சிருக்காரு, அப்படி இப்படின்னு நான் முட்டு கொடுத்தலாம் பேசினேன், ஆனால் என்னையே முட்டை வைக்கிறீங்களா? பார்த்துக்கிறேன் அன்னைக்கு அந்த மாநாட்டில் அந்த ஸ்டேஜில் வச்சிங்களே அந்த சேர சோழ பாண்டியர், எதுக்கு வச்சிங்க தெரியாதா எனக்கு? அந்த பாண்டியன் மதுரை மதுரை ஓட்ட வாங்குறதுக்கு பாண்டியன் அவரோட இதை வச்சிங்க. சேரன் அந்த கன்னியாகுமரி அது சுற்றி உள்ளதுக்கு அதை வச்சிங்க. அந்த சோழன் இந்த தஞ்சாவூர் அவங்க ஓட்டு வாங்குறதுக்கு வச்சிங்க. அது இல்லாமல் அந்த வேலுநாச்சார் அவங்க அவங்க சைடு ஓட்டு அதை வாங்குறதுக்கு, அப்புறம் இந்த பக்கம் அந்த அஞ்சலை அம்மாள் அவங்க ஓட்டை வாங்குறதுக்கு. தெரியாத எங்களுக்கு ப்ரோ, தேவையில்லாத வேலை பார்க்குறீங்க. இப்போ இருக்கிற அண்ணன் என்ன பழைய அண்ணன் நினச்சிட்டு இருக்கீங்களா? அண்ணெல்லாம் மாறிட்டார், இப்போ வேற அண்ணனா நிற்கிறாரு இங்க. என்னண்ணே மாசாதான சொல்றேன், வேற தேவையில்லாத பண்ணாதீங்க ப்ரோ. சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். நான் பெரம்பூர் டான் பாஸ்கோ மேல்நிலை பள்ளியில 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு வரேன். அதாவது என் கண்ணை வந்து நல்லா நல்லா ஊத்து பாருங்க, நல்லா ரொம்ப நல்லா ஊத்து பாருங்க. எல்லாருக்கும் எல்லாம் நல்லா கண்ணாடிலாம் போட்டிருக்கீங்க, எல்லாம் நல்லா ஊத்து பாருங்க. ஐயா கேமராமேன் அவர்களே, எல்லாம் கண்ணை நல்லா ஊத்து பாருங்க. ஒரு கண்ணில் திராவிடம் தெரியுதா பாருங்க, தெரியுதுங்களா? இந்த இந்த கண்ணு நல்லா ஊத்து பாருங்க. இந்த கண்ணில் தமிழ் தேசியம் தெரியணுங்க, என்ன அதனால தெரியுதுங்களா? ஐயா நல்லா பார்த்தீங்களா பாருங்க, தெரியலீங்களா உங்க யாரு கண்ணுக்கும்? என்ன உங்க கண்ணும் நல்ல கண்ணு இல்லை போல இருக்கு. எல்லாம் சரி, கேமராவும் வேஸ்ட்டு. எனக்கே ஒரே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு, திராவிடம்னா என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில் ஒருத்தர் வந்திருக்காரு, ஏ திராவிட எங்கள் கொள்கை தலைவருப்பா, திராவிடம்னா எங்கள் மூச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு இப்போ தான் ஒருத்தர் புதுசாக வந்திருக்காரு. அவரும் போய் தேடிட்டு வருவார் திராவிடனா என்னன்ட்டு. பேசாத, ஏற்கனவே அந்த முஸ்லீம் அந்த நாங்கள் பொண்ணை வந்து ஓரமாக கட்டிட்டேன், கட்சி விட்டு ஓரம் கட்டிட்டேன். அடுத்து நீ தான் எனக்கு இருக்க, உன்னையும் தட்டி விட்டுருவேன். பொதுச் செயலாளர் நான் வேற ஒரு ஆளுக்கு வச்சுருக்கேன், பேசாத, அமைதியாக இருக்கும், அமைதியாக இருக்கும். என் தம்பி இன்னைக்கு ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கு, கொள்கை இல்லை
கூமுட்டை, அதுவும் அழகு கூமுட்டை. ஆ ஏ தம்பி, ஒன்று அந்த பக்கம் நில்லு, ரோட்டுக்கு அந்த பக்கம் நில்லு, இல்லை இந்த பக்கம் நில்லு, நடுவில் நிற்காத, லாரி அடிப்படி செத்து போயிடுவே, நீ தூக்கம் யாரும் வரமாட்டாங்க, லாரி அடிப்படி செத்து போயிடுவேன். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. தம்பி, நான் எதிரிய கருவிலையே தீர்மானிச்சுட்டு வந்தவன். குளிரூட்டப்பட்ட அறையிலிருந்து நான் அரசியல் செய்தவன் அல்ல. அதனால தம்பி சும்மா போட்டு குழப்பிக்கிருக்காத. அதுவா இதுவா, வாட் இஸ் திராவிடம், வாட் இஸ் தமிழிசம், என்ன சேட்டை சேட்டை. தம்பி, நான் சினிமாவில் பஞ்ச டைலாக் பேசிட்டு வரவன் அல்ல, நெஞ்சு 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 டைலாக் பேசிட்டு வரவேன். தம்பி, நான் குட்டி ஸ்டோரி சொல்லி அரசியல் வருபவன் அல்ல, வரலாறுகளை திரித்து கூறுவன், சாரி வரலாறுகளை கூறுபவன். அப்படி செய்யக்கூடிய அரசியல்வாதி. தம்பி, நீ இப்போதான் தம்பி இந்த வேலு நாச்சியார், அப்புறம் அஞ்சலியம்மா, இந்த சேர சோழ பாண்டியன் நீ வைக்கிற, இப்போதான் வைக்கிற. நான் வந்து தான் தம்பி தமிழ்நாட்டுக்கே இப்படி ஒருத்தவங்க இருந்தாங்கன்னு தெரியும். நான் தான் அவங்களுக்கு அறிமுகப்படுத்தினேன். இது முன்னாடி தெரியுமா, ராஜ சேர சோழ பாண்டி நீங்கள் புத்தகத்தில் படிச்சிருக்கியா, நான் தான் அறிமுகப்படுத்தினேன். நான் அரசியல் வந்ததுக்கப்புறம் 2010 அப்புறம் தான் தமிழ்நாட்டில் யாருக்கும் தெரியும் வேலாச்சியார்னா யாருன்னு. 2010 நான் அரசியல் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். சத்தியமா தம்பி, நீ இன்னைக்கு வந்திருக்க தம்பி, நான் பிஹெச்டி முடிச்சு தீசிஸ் பண்ணியிருக்கேன் தம்பி. ம், அது பிஹெச்டி இல்லைண்ணா, பிஹெச்டி. அது தீசிஸ் இல்லைண்ணா, தீசஸ். எல்லாம் எனக்கு தெரியும், நான் எதிர்புரட்சி செய்பவன். முட்டுக்கு முட்டு, வெட்டுக்கு வெட்டு, உருட்டுக்கு உருட்டு. ஃப்ளோவில் வந்துருச்சுண்ணா. ஏன் என் தம்பி பேசிக்கிட்டு இருக்கமோ, நானும் கவனிச்சிக்கிறேங்க. தமிழ் தேசியமோ திராவிடமோ ஒன்று அப்படின்றச்சு, நான் பயந்துட்டேன். ஆமாண்ணா. ஐயையையையையையே, என்ன இது? ஒன்று சாம்பார்னு சொல்லு, இல்லை கருவாட்டு குழம்புனு சொல்லு. சாம்பார் கருவாட்டு குழம்புனு எப்படி சொல்லுவேன்? அந்த டேஸ்ட்டு சாப்பிட்ருக்கேன் நீ, விளங்குமா அந்த டேஸ்ட்டு? கேவலமாக இருக்கும் சாம்பாரில் கருவாடு போட்டால். இப்படியா பேசுவ ரெண்டு ஒன்றுங்கிற? அதை அண்ணன் சொல்லி கொடுத்த உனக்கு. அப்புறம் தம்பி, அப்புறம் என்ன சொல்கிறாவேன், காட்டுப்புனையும் நாட்டு கோழியும் ஒன்றுங்கிறான். அடப்பாய்ச்சிக்கார பயிலே, நீ தம்பியா, ஏ தம்பியா, வெக்கமா இல்லையா உனக்கு இப்படி சொல்கிறதுக்கு? காட்டுப்பூனை எப்படி இருக்கும்? காட்டுப்பூனை நல்லா கொழு கொழு பெருசாக இருக்கும் தம்பி, அது வந்து நல்லா புசு புசுன்னு இருக்கும். நீ ஏன் உனக்கு கத்திட்டு காட்டுக்குள்ளே போவோம் இல்லையா? இப்போ நாட்டுக்கோழி எப்படி இருக்கும்? அது அது ரெண்டு கால் தான் அதுக்கு, அப்படி போகும். ரெண்டு சத்தத்தை வச்சு விசாரிக்க, ரெண்டு ஒன்றுங்கிற பாயிட்டு கரெக்டு. தெரியாமல் கேட்குறேன் தம்பி, என்னைய ஸ்டேஜில் வச்சு பேசு அப்படின்னு தான் பேசுகிறாங்க, அப்படிலாம் நான் பேசுறது. ஏ என்னைய தான் சொல்கிறேன் தெரியும். ஆமாம், நான் அப்படி தான் பேசுவேன். என்கிட்ட சரக்கு இருக்கு, முறுக்கு இருக்கு, சார் கருத்து இருக்கு. ம், சேட்ட செய்ய தம்பி, டக்கி உடக்கி இருந்துக்க. இவ்வளோ ஃபயராக பேசிட்டோமே, கடைசியில் நமக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது? அதான் தம்பி, ஏன்னா இந்த மாநாட்டுக்கு போன பாதி கூட்டம் நம்ம கூட்டம். ஆமாம் ஆமாம், பாரு அந்த பக்கம் பாரு, இந்த ஆளுங்கட்சிக்கு காப்பிடிப்பாங்கன்னு பார்த்தா நமக்கு காப்பிடிச்சு விட்டாங்க. நம்ம கட்சியில் இருக்க வண்டு சிண்டு எல்லாம் அங்கே போயிட்டாங்க. ஆமாம், இன்னொன்று கவனிச்சிங்கன்னா பாக்கெட்டில் நம்ம ஃபோட்டோ, தோலில் அவங்க அவங்க துண்டு. அதானே, அப்போ தூக்கி எறி இருக்கு, எவ்வளோ நேரம் ஆகும்? கரெக்டாண்ணா, அதான் இன்னையோட முடிச்சு விட்டுருன்னு நான் இறங்கிட்டேன். கரெக்டாக கரெக்டாக பார்த்துக்கலாம், தம்பியாவது இம்பியாவது பார்த்துக்கலாம். சார், ஏம்மா நீ பேச போறியா? வேணா வேணாம், வா வேணாம் வேணாம் வா. காட்டுப்பூனை எப்படி இருக்கும்? அப்படின்னா நல்லா பெருசாக இருக்கும் தம்பி, மியா ஒன்றும். நாட்டுக்கோழி என்ன செய்யும்? ரெண்டு ஒன்றா சத்தத்தை வச்சு கண்டுபிடிக்கணும். நானே மேனேஜ் பண்ணுறேன். காட்டுப்பூனை நல்லா கொழு பண்ணு பெருசாக இருக்கும் தம்பி. ஆமாண்ணா, நாட்டுக்குழிக்கு ரெண்டு கார் தான், அது அப்படி போகும். அடிச்சு ஓடும், ஓடி இருக்கு.